ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சாதம் பழைய சாதம் வச்சு ஒரு குழிப்பணியாரம் வந்து பண்ண போகிறோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கு. இது வந்து நீங்கள் இந்த தண்ணி ஊற்றின சாதம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காலம்புரை கொஞ்சம் சாதம் மீந்து போன சாதம் ஒரு கப் அளவுக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துட்டுருக்கேன். இங்கே வந்து இது வந்து பச்சரிசி இது. ஸோ இங்கே நான் ஊற வச்சுருக்கிறது வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அது ஒரு நாலு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இங்கே வந்து கொஞ்சோண்டு இதை வந்து மேலே நம்ம வதக்கி அதோட சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு ஒரு பெரிய அளவு ஒரு ஒரு பிக் சைஸ் ஆஃப் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகா, கருவேப்பிலை. ஸோ இதை வந்து நம்ம வந்து குழிப்பண்ணை ஆரத்துக்கு வந்து அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுப்பேன். இதை மாவை அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த அரிசி இதை அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதத்தையும் போட்டு இதோட அரைச்சிக்கணும். நான் வந்து கொஞ்சம் இந்த ரைஸை இது பண்ணி வச்சுருக்கேன், ரைஸை மட்டும் அரைச்சிருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த சாதத்தை வந்து போட்டு அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ நைஸாக இருக்கணும், இந்த இது வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே நம்ம வந்து இந்த தாளிக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் இதை நல்லா இதுவான உடனே கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் இங்கே இந்த தாளிக்கிற இதெல்லாம் இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் அதுக்கு திருவி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் நல்லா. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஜஸ்ட் ஒரு பின்ச் ஆஃப் சால்ட் இதோட ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து இந்த மாவு, சாதம், அந்த அரிசி எல்லாம் வந்து இங்கே வந்து அரைச்சி வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இப்போ நல்லா வெழுமூணு அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்து உப்பு ஒரு பிஞ்ச் ஆஃப் வேணால், இது வந்து கொஞ்சம் பழைய சாதம் இல்லை, நார்மல் காலம்புரை வச்ச சாதம்னால உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வேண்டாம்னா நீங்கள் வந்து சோடா உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா ஒரு உள்ளார வந்து நல்லா ஒரு இதுவாக வரும், ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இங்கே உப்பு மட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டிருக்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ இங்கே வந்து இதை வந்து நல்லா வதங்கிடுது. ஸோ வதங்கிட்டு இதோட ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இங்கே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே அந்த நம்ம குழிப்பணியாரம் இது வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து குழிப்பணியாரம் அந்த சட்டியில் வந்து விட்டுருக்கேன். ஸோ இங்கே எடுத்துட்டேன் ஒரு செட்டு. ஸோ நல்லா அப்படியே வந்து அவ்வளோ முறுமுறுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே இன்னொரு ஒரு செட்டும் விட்டுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த ஓல்டு ரைஸை வச்சு நம்ம வந்து பழைய சாதம் வச்சு இன்றைக்கி குழிப்பணியாரம் பண்ணியிருக்கோம். ரொம்ப இதுக்கு வந்து நல்ல சட்னி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாதம் வச்சு குழிப்பணியாரம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. ப்ளீஸ் வாட்ச் ப்ரியாஸ் தலிகை. ஒரு இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்மளுக்கு வெளியில் போய் எதுவும் சாப்பிட முடியல. ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் எல்லோரும் இருப்பாள். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரியாஸ் தலிகை. ஹாப்பி குக்கிங்.